மாவட்டம் கடம்பத்தூரில் ஐடி ஊழியரிடம் 1,13,00,000 ரூபாய் மோசடி செய்த வங்கி மேலாளரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள நகரை சேர்ந்தவர் கிரிபிரசாத் ராஜ் பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவரது பள்ளி பருவ பெண் நண்பரான காயத்ரி என்பவர் மூலம் சென்னை டி நகரில் ஆக்சிஸ் வங்கி மேலாளராக பணிபுரிந்து வந்த ராஜ்குமார் என்பவரோடு கிரிபிரசாத்திற்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கி மேலாளரான ராஜ்குமார் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணம் செலுத்தினால் மாதா மாதம் பங்குத்தொகை அதிகம் கிடைக்கும் என்றும் எப்போது கேட்டாலும் முழு தொகையை திருப்பி தருவதாகவும் கிரிபிரசாத்திடம் கூறியுள்ளார். இதனை நம்பிய கிரிபிரசாத்தும் கடந்த 2021 ஏப்ரல் மாதம் 3,00,000 ரூபாய் வங்கி மூலம் அனுப்பிய நிலையில் தொடர்ந்து 1,13,30,000 ரூபாய் வரை வங்கி மேலாளரிடம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் முறையாக பங்குத்தொகை வழங்காமல் ராஜ்குமார் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் கிரிபிரசாத் ராஜ் அவர் பணிபுரிந்த அலுவலகத்திற்கு சென்று கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். கேட்ட பணத்தை உடனடியாக தருவதாக கூறிய ராஜ்குமாரின் செல்போன் சில நாட்கள் திடீரென சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தலைமறைவான ராஜ்குமாரை தேடி வந்த நிலையில் மதுரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணையில் வங்கி மேலாளர் ராஜ்குமார் இதேபோல அதிக பங்கு தொகை தருவதாக கூறி பல பேரிடம் 6 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது பின்பு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.